ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வாதி ஜே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகள் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கட்டும். என் ஹஸ்பண்ட் வந்து எங்ககிட்ட ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இல்லத்தரசிகள் மட்டும் இந்த சேமிப்பை பார்க்கவும். இது வந்து நம்ம ஒரு உண்டியல் சேவிங்ஸாக பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, 7 மணி சேவிங் டிப்ஸ் சொல்ல போகிறேன். இன்னொன்று என்னென்னா, 7 மாதம் நம்ம சேமிக்க போகிறோம். 7 மணி சேவிங் டிப்ஸு, 7 மாதம் சேமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மாதம் என்ன பண்ணுறீங்க, உங்களோட செலவுகளிலிருந்து ஒரு 500 ரூபாய் அப்படின்றது எடுத்து வச்சுக்கோங்க. 7 மாதத்துக்கு அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 500 7 மாதம் சேமிச்சோன்னா 3500 ரூபாய் கிடைக்குது. ஒரு சில டைமில் இந்த மாதிரி தான் தனியாக எடுத்து வச்சுப்பேன். அந்த டிப்ஸை மட்டும்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு செலவுக்கு நமக்குன்னு ஒரு சில காசு கொடுப்பாங்களே, மல்லிகை பொருள், சிலிண்டருக்கு, காய்க்கு, நான்வெஜ்ஜுக்கு, அந்த மாதிரி பணத்தில் வந்து ஒரு 1000 ரூபாய் நான் மாதம் 1000 ரூபாய் எடுத்து வச்சு. இப்போ மல்லிகை பொருள் நான் வாங்குறேன் அப்படி அப்படின்னா, நான் எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க 2000 ரூபாய். அந்த அமௌண்ட்டில் என்னால் முடிஞ்ச 1500 ரூபாய்க்கு வாங்கிட்டு 500 ரூபாய் எடுத்து வச்சுப்பேன். இப்போ சிலிண்டர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. நேரில் வரும்போது 1180 ரூபாய் இருக்கும், ஆன்லைனில் புக் பண்ணால் 1118 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கேன். காய் பார்த்தீங்கன்னா ஒரு 500, அந்த வாரத்துக்கு ஒரு 100 ரூபாய்க்கு செலவு பண்ணுறீங்களா, 200 ரூபாய் கொடுத்துருக்காங்களா, 100 ரூபாய்க்கு செலவு பண்ணி 100 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. நான்வெஜ்ஜுக்கு அந்த வாரத்துக்கு உங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்துருக்காங்களா, ஒரு 300 ரூபாய்க்கு செலவு பண்ணி 200 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 1000 ரூபாய் மாதம் மாதம் எடுத்து வச்சுக்கலாம். 7 மாதம் எடுத்து வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவையற்ற பிளாஸ்டிக்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம முடி பார்த்தீங்கன்னா சிக்கு எடுப்போம் இல்லையா, அந்த டைமில் முடியெல்லாம் வந்துடும், அது ஒரு பிளாஸ்டிக் டபுளை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அட்டாலாம் கிடைக்கும் நமக்கு, இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் எதுலேயாச்சும் ஆர்டர் பண்ணால் அந்த அட்டாலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பால் பேக்கெட் கட் பண்ணுறோம், அந்த பால் கவர்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதுவே ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் நமக்கு கிட்டத்தட்ட கிடைக்கும். அந்த 100 ரூபாய் 7 மாதம் நம்ம சேமித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 ரூபாய் நம்ம கையில் இருக்கும். ரேஷன்லேயும் நமக்கு காசு கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நான் வந்து ஒரு புழுங்கல் அரிசி மட்டும் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா 3 கிலோ மட்டும் வாங்கிப்பேன், மிச்சம் எல்லாத்தையும் விற்றுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 100 ரூபாய் கிடைக்கும். அந்த 100 ரூபான்றது நான் மாதம் மாதம் எடுத்து வச்சுப்பேன். அடுத்த மாதம் நான் புழுங்கல் அரிசி வாங்க மாட்டேன். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் போகிறது இட்லிக்கு மட்டும்தான், அதனால் அந்த அரிசி எனக்கு இட்லிக்கு மட்டும்தான் தேவைப்படும், இட்லிக்கும் தோசைக்கும் மட்டும்தான். அதனால் அந்த காசு 100 ரூபான்றதை நான் மாதம் மாதம் வந்து எல்லாத்தையும் ரேஷனில் கொடுத்துட்டு 700 ரூபாய் வாங்கி வச்சுப்பேன். அந்த மாதிரி நம்ம ஒரு 7 மாதம் சேமித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 ரூபாய் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பால் வந்து பேக்கெட் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி 30 ரூபாய் பேக்கெட் இருக்குது, 40 ரூபாய் பேக்கெட் இருக்குது, 24 ரூபாய் பேக்கெட் இருக்குது, 22 ரூபாய் பேக்கெட்டும் இருக்குது. ஆனால் நான் எப்போவுமே வந்து மாட்டுப்பால் வாங்குறதா இருந்தாலும் சரி 20 ரூபாய்க்கு தான் வாங்குவேன். இப்போ மாட்டுப்பால் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவின்ல வந்து பசும்பால் பேக்கெட் இருக்கு இல்லையா, 22 ரூபாய் அந்த பேக்கெட் தான் வாங்குவேன். அது வந்து ஒரு 1000 ரூபாய் நான் பாலுக்குன்னு தனியாக போட்டுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 22 ரூபாய் பேக்கெட் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 34க்கு 600 ரூபாய் தான் ஆயிருக்கும், 600 சில்லறதான் ஆயிருக்கும். மிச்சம் 300 எனக்கு சேவிங்ஸு, 300 மாதம் மாதம் நான் எடுத்து வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2100 ரூபாய் எனக்கு கிடைக்கும். 7 மாதம் தொடர்ந்து எடுத்து வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2100 ரூபாய் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக 6வது பாயிண்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த காயின் சேவிங் டெய்லி பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் காயின், 2 ரூபாய் காயின், 5 ரூபாய் காயின், 10 ரூபாய் காயின் டெய்லி போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ ஒரு நாளைக்கு நான் 50 ரூபாய் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மாதத்துக்கு 350 ரூபாய். ஒரு மாதத்துக்கு நான் எவ்வளோ எடுத்து வைக்க போகிறேன், வெறும் 50 ரூபாய் மட்டும்தான் எடுத்து வைக்க போகிறேன் ஒரே மாதத்துக்கு. ஒரு மாதத்துக்கு 50 ரூபாய் எடுத்து வச்சேன்னா 7 மாதத்துக்கு 350 ரூபாய் நான் எனக்கு கிடைக்கும். என்னது எல்லாமே 7 மாதத்துக்கு சேவிங்ஸ் பண்ணுறது, 7 மந்த்ஸ் சேவிங்ஸு. அப்போ ஒரு 7வது பாயிண்ட், கடைசி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நமக்கு ஒரு ஸ்பெஷலான டேஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த நாட்களுக்கு வந்து நமக்கு ஒரு 1000 ரூபாவோ இல்லை வேறு யாராச்சும் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு அந்த நாட்களுக்கு. இல்லை நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கூட அவங்க கையில் கொடுத்துட்டு தான் போவாங்க. ஒரு 2 பேர் பார்த்தாங்கன்னா அந்த மணியெல்லாம் சேமித்து வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் கிடைக்குது. இந்த 3000 ரூபான்றது சின்ன அமௌண்ட்டில் பெரிய அமௌண்ட் உங்களுக்கே தெரியும், ஒரு 7 மாதத்தில் 3000 ரூபாய் கிடைக்கிது நமக்கு. அந்த 7 மாதத்தில் 3000 ரூபாய் கிடைக்கிதா, ஸ்பெஷல் டே சேவிங்ஸு, காயின்ஸில் மாதத்துக்கு 50 ரூபாய் தான் எடுத்து வைக்க போகிறேன், அதுவே ஒரு 350 ரூபாய், பால் கவர் ஒரு 2100 ரூபாய், ரேஷனுக்கு ஒரு 700 ரூபாய், பிளாஸ்டிக் இந்த மாதிரி பொருட்களுக்கு ஒரு 700 ரூபாய் கிடைக்கிது, நான்வெஜ் சிலிண்டரு மளிகை பொருளில் ஒரு 1000 ரூபாய் கிடைக்கிது, 7 மாதம் சேமித்தா 7000 ரூபாய் கிடைக்கிது. மாதம் ஒரு 500 ரூபாய் எடுத்து வைக்க போகிறேன், 7 மாதம் சேமிக்கும் போது 500 ரூபான்றது 7 மாதம் சேமித்தேன்னா 3500 ரூபாய் கிடைக்குது. இந்த மொத்த சேமிப்புமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7க்குமே எனக்கு மொத்தமாக சேர்த்து எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
17,350 ரூபாய் எனக்கு 7 மாதத்தில் கிடச்சிருக்கு. நான் பெருசாக சேமிக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேமிச்சிருக்கேன். உங்களுக்கே தெரியும் இந்த 17,350 ரூபான்றது நான் 3.5 கிராம் கோல்டு வாங்கிடலாம். இன்றைக்கி இல்லை ரேட்டுக்கு 5,580 ரூபாய்க்கு நான் 3.5 கிராம் கோல்டு வாங்கிடலாம். இந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கோல்டு இயரிங்ஸ் வாங்கலாம், ஒரு கோல்டு காயின் வாங்கலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப நாள் கனவு அப்படின்னா நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு டாலரு, காயின்ஸு, செயின்னு, இயரிங்ஸு எது வேணாலும் வாங்கலாங்க. ஆனால் இதுவே நீங்கள் 1 வருஷம் சேமிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் கிடைக்கும். 1 வருஷம் சேமிச்சிங்கன்னா நம்ம 7 மாதம் சேமிக்கிறதால 17,350 ரூபாய் கிடைக்குது. இதுவே 1 வருஷம் இந்த 7 டிப்ஸும் ஃபாலோ பண்ணி நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் கிடைக்கும். உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட காசே கொடுக்கல அப்படின்னு நினச்சிங்கனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்கள் சேமிங்க, கண்டிப்பாக உங்களால் 1 வருஷத்துக்குள்ளே 30,000 ரூபாய் சேமிக்க முடியும். 7 மாதத்துக்குள்ளே 17,350 ரூபாய் சேமிக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை உங்களால் வாங்க முடியும். இந்த 7 டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.